வணக்கம் அல்லவா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூடியூப்பில் எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்பீச்சாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்து நம்மளுடைய மொபைலில் லாக் பண்ணாலோ, இல்லை வந்து நம்ம வந்து அந்த மொபைல்லேருந்து எக்ஸிட் ஆனாலோ, நமக்கு அந்த யூடியூப்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடுவோம். ஸோ அந்த யூடியூப்பில் வந்து வெளியே வராமல் நம்ம வந்து லாக் பண்ணாலும் சரி, எக்ஸிட் ஆனாலும் சரி, பேக்ரவுண்டில் வந்து வீடியோ வந்து எப்படி ரன் ஆகுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம் உள்ள சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். நார்மலாக நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கும்போது, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோவே வந்து டக்குன்னு வந்து எக்ஸிட் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ பேக்ரவுண்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதில் வந்து youtube.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டை வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரைட் கார்னரில் பாருங்கள் ஒரு 3 dots இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வியூ பார்த்தீங்கன்னா, மொபைலில் யூடியூப் பார்க்குறத மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு டெஸ்க்டாப்பில் யூடியூப் எப்படி ஆன் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு சைட் வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சாங்கை வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது வந்து நான் இப்போ வந்து எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்த உடனே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. பட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்ததுக்கப்புறம் இப்போ MP3 சாங்ஸ்லாம் நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள், யூடியூப் நான் எதுவுமே வந்து போகலை, பட் வந்து பேக்ரவுண்டில் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. என்னுடைய இப்போ வந்து மொபைலும் வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண அப்புறமும் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம யூடியூப்பை இந்த டைப்பில் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்பீச் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தாலும், நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து மொபைலில் வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து ஹெட்செட்டில் வந்து கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ட்ரிக்கை வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் ஓல்வாக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.